உள்ளாகி வரகாதுகு அன்புக்கினிய சகோதரர்களே, நல்லா இருக்கீங்களா? அதாவது ஒரு முக்கியமான விஷயம், அதனால தான் இப்போ மிட் நைட்டில் பதிவு செய்ய இருக்கு. அதாவது இந்த அக்டோபர் மாதம் ஃபுல்லாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வந்துட்டு இந்த டெங்கு விழிப்புணர்வு வந்துட்டு கையில் எடுத்து மிகப்பெரிய அளவில் தீவிரமாக தமிழகம் ஃபுல்லாக விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வராங்க. அதேமாரி நிலவம்பு கஷாயமும் கொடுத்துட்டு வராங்க. அது எல்லா செய்தி உங்களுக்கு தெரியும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமீப நாட்களாக இந்த பிளட்டு தேவை அப்படின்ற ஒரு செய்தி வருது, அதிகமாக வருது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக இந்த டெங்குவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான். நம்ம ஏற்கனவே இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே இவங்க அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அந்த இதிலே சேர்த்து சொல்லியிருந்தாங்க. நம்ம தாமக தலைமையிலேருந்து எல்லா பக்கமும் இந்த ரத்தன முகாம்கள் போர்க்கால அடிப்படையில் நடத்துங்க அப்படின்ட்டு. நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த பிளட்டு தேவை பற்றாக்குறை அப்படின்னு நிறைய இடங்கள்ல இருந்து வருது. இந்த வாட்ஸ்அப் தளங்களில் பார்க்கும்போது நமக்கு அதை ஊர்ஜிதப்படுத்த முடியுது. அதே மாதிரி சில டிவி சேனல்கள்லையும் சொல்றாங்க, இந்த டெங்குவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரத்தம் இல்லாமல் நிறைய பேர் அன்கண்டிஷனில் போய்கிட்டு இருக்காங்க, இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த டெங்குவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நிலவம்பு கஷாயம் கொடுக்கறது, இந்த தெருக்களை சுத்தம் பண்ணுறது, இந்த புகை அடிக்கிறது, இது வந்துட்டு ஓரளவு கட்டுப்படுத்தும். ஆனால் பாதிக்கப்பட்டு அதிகமாக முத்தும் போது என்ன ஆகும்னா, இந்த உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்லுகள் வந்துட்டு செயலிழந்துடும். இந்த டெங்குவால் அதிகமாக பாதிக்கப்படும் போது உயிரிழக்கிறதுக்கு காரணம். அப்போ அந்த அந்த செயலிழந்த செல்லுகளை வந்துட்டு எந்த மருந்து மாத்திரையெல்லாம் குணப்படுத்த முடியாது. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட் கொடுக்குறோம் தெரியுமா, நம்ம பிளட்ல இருந்து அந்த உயிருள்ள செல்களை எடுத்து அதில் செலுத்துவாங்க. அப்படி சேர்ந்தால் மட்டும்தான் உயிர் பிழைக்க முடியும். இப்போ நிறைய மாவட்டங்கள்ல இருந்து இந்த மாதிரி பிளட்டு பத்தாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்ஸ்அப் தளங்கள் பார்க்க முடியுது. இந்த சென்னையில் வந்துட்டு நிறைய இடங்களில் நம்ம தமுக அந்த மட்டும் இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இன்னும் பிற மருத்துவமனைகளை சேர்ந்து எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ மற்ற ஊர்களில் பார்த்தீங்கன்னா, இந்த இது இந்த செய்தி சொல்ல வர்றதுக்கு முதல் காரணமே இந்த தமுகவுடைய மாவட்ட மருத்துவ செயலாளர்கள் ஒவ்வொரு மாவட்ட தலைமை மருத்துவமனையும் போய் பார்த்து அங்குள்ள சீஃப் டாக்டர்கிட்ட போய் இங்கே டெங்குவால் பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர் அட்மிட் ஆகியிருக்காங்க, பிளட்டு எந்த அளவுக்கு பற்றாக்குறையாக இருக்குது, ஏன்னா இதெல்லாம் கணக்கெடுக்க வேண்டியதாக இருக்குது. காரணம் கேட்டிங்கன்னா, சில ஊர்களில் வந்துட்டு பிளட் பேங்க் இல்லை சில ஏரியாக்களில். அப்போ தேவைப்படும் போது வாட்ஸ்அப்பில் போடுறாங்க, போய் கொடுக்குறாங்க. நம்ம இதனால தான் முன்னாலே சொன்னோம், ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இந்த ரத்தன முகாம்கள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த அதிகமாக இந்த டெங்குவால் பாதிக்கப்பட்டவங்களுக்காக ரத்தம் தேவை ரத்தம் தேவைன்னு வாட்ஸ்அப் தனங்களை வருது. அதனால இதை வந்து உடனே நம்ம தமுக மாவட்ட ஆட்சியாளர்கள் என்ன செய்யுங்க, உடனே ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனையை போய் அணுகி அங்குள்ள சீஃப் டாக்டர்கிட்ட போய் அங்கே இந்த டெங்குவால் பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு கணக்கெடுங்க. கணக்கெடுத்துட்டு அந்த மருத்துவமனையோட சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த ரத்தன முகாம் போடுங்க. ஏன்னா இந்த டெங்குவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு இந்த ரத்தத்தில் இந்த செயலிழந்த செல்லுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பிளட்ல இருந்து போகிற செல் தான் அதை குணப்படுத்தும், மருந்து மாத்திரையில் குணப்படுத்த முடியாது. அப்போ இன்சா இதை உடனே இதை கவனத்தில் கொள்ளுங்க. இதை ஏன் நம்ம மாவட்ட செயலாளருக்கு தானே ஏன் நீங்கள் லைவ்ல பேசுறீங்கப்பா, நேரடியாக உங்கள் மாவட்ட செயலாளருக்கே சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்கலாம். இதை சொல்றது மூலியமாக இன்சாரில் இதை பார்க்கக்கூடிய மக்கள் பிளட் கேம்ப் நடக்கும்போது எல்லாரும் போய் கொடுங்க. ஏன்னா சும்மா அந்த விருது நாங்கள் தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் விருது வாங்குறதுக்காக அல்ல. இது இப்போ இருக்கக்கூடிய இந்த போர்க்கால அடிப்படையில் ஏன் நம்ம செய்யுங்கன்னு சொல்கிறோம்னா, இந்த ஒவ்வொரு இந்த பிளட்டு ஒவ்வொருத்தரும் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தர் நீங்கள் நினச்சிக்கோங்க, நம்ம இப்போ ஒரு ஆள் நம்ம பிளட்டு கொடுக்கோம் அப்படின்னா ஒரு உயிர் காப்பாற்றப்படுது. இந்த டெங்குவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த உயிர் உள்ள அணுக்களை எடுத்து தான் அதை கொடுப்பாங்க. கொடுக்கும்போது அது குணமாயி இதாவாங்க, மற்றபடி மருந்து மாத்திரையில் குணப்படுத்த முடியாது. அதனால இந்த பார்க்கக்கூடிய மக்கள் பக்கத்தில் நடக்கக்கூடிய பிளட் கேம்புக்கு உடனே போய் நீங்கள் பிளட்டு கொடுங்க, ஓகேவா? அதனால தான் நம்ம நேரடியாக இங்கே பேசுகிறோம். ஒரு குரான்லே கூட வருது, ஒரு ஆத்மாவை வாழ வைப்பவர் ஒரு சமூகத்தை வாழ வைத்து பிறப்போன்று, சரியா? அதனால இது நல்லா கவனத்தில் எடுங்க. சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு மாவட்ட மருத்துவ செயலாளர்களும் ஒவ்வொரு தலைமை அந்த மாவட்ட தலைமை மருத்துவமனையில் போய் கணக்கெடுங்க. டெங்குவால் பாதிக்கப்பட்ட மக்கள் லிஸ்ட் எடுத்து எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பிளட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா சில ஊர்களில் வந்து பிளட்டுக்கு பேங்க் இல்லை, ஓகேவா? இதை என்ன கவனத்தில் கொள்ளுங்க. இது வந்து நம்ம மாநில மருத்துவ அடி பொருளாளர் கலில்பாய் வந்துட்டு இன்று இப்போ பேசினாப்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஃபோனில், அதன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம பேசுகிறோம், பதிவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கவனத்தில் எடுங்க. அல்லாஹ் நமக்கு ரஹ்மத் செய்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.